අධ්‍යාපන පොත්සහතික පත්‍ර සාමාන්‍ය පෙළ විභාගය සඳහා වූ දෙවන බස සිංහල විෂය ධාරාව සඳහා වූ උපකල්පිත රචනාවක් ගැන තමයි අද මම සාකච්ඡා කරන්න උත්සාහ කරන්නේ. උපකල්පිත රචනාව දුවේ පුතේ බොහෝ දුරට එක්සෑම් වලට විභාග වලට ගොඩාක් අවස්ථාවල අහන ප්‍රශ්නයක් නේද රචනාවක්. උපකල්පිත රචනාවක් අපි සාමාන්‍යයෙන් කොටස් දෙකකට වර්ගීකරණය කරන්න පුළුවන්. එකක් තමයි ප්‍රාණවාචි, අනෙක් පැත්තෙන් අප්‍රාණවාචි. ප්‍රාණවාචි දෙයක් ගැන අහන්න පුළුවන්. ප්‍රාණවාචි කියලා කියන්නේ පණ තියෙන නේද, පණ තියෙන පූසෙක් බල්ලෙක් ගැන අහන්න පුළුවන්. මෙතන මම අරන් තියෙන්නේ අද වයසක පූසෙකුගේ ජීවිත කතාව. මේ දක්වා ඇවිල්ලා තියෙන එක්සෑම් එක විශ්ලේෂණය කරලා බැලුවොතින් අපිට පෙනී යන එක දෙයක් තමයි අප්‍රාණවාචි. පණ නැති දෙයක් තමයි ගොඩක් දුරට විභාග වලට ඇවිල්ලා තියෙන්නේ. ගසක් කතා කරයි, කැඩිච්ච පුටුවක ජීවිත කතාව, එළදෙන කතා කරයි, අන්න ඔය ආකාරයට. එහෙමනම් අද මම ගත්ත පණ තියෙන සතෙක් පිළිබඳව මෙම රචනාව මම ගත්තා ඔයාලත් එක්ක සාකච්ඡා කිරීම සඳහා. ஆமாணவர்களே, கல்வி போத்தராதர சாதாரணதர பரீட்சையில் இரண்டாம் வழி சிங்களம் வினா பத்திரத்தில் இரண்டாம் பகுதிக்கு வரக்கூடிய முதலாவது கேள்வி கட்டுரை உங்களுக்கு தெரியும். ஐந்து கட்டுரைகள் தருவார்கள். அதில் ஒரு கட்டுரை பொதுவாக கற்பனை கட்டுரையாக வருவதுண்டு. கற்பனை கட்டுரை எனும் பொழுது உயர்தினை அகரிணை தொடர்பான விடயங்கள் வரலாம். உயர்தினை என்பது பிள்ளைகளை உயிருள்ள ஏதாவது விடயங்கள் பற்றி வரலாம், அல்லது உயிரற்ற விடயங்கள் பற்றி வரலாம். சிங்களத்தில் பிராணவாச்சி அப்பிராணவாச்சின்னு சொல்லுவாங்க. பிராணவாச்சின்றது உயர்தினை அல்ல, உயிருள்ளவைகள். அதாவது பூனை, நாய், பசு, மனிதர்கள், பிச்சைக்காரன், அதெல்லாம் வரும். ஒரு பிச்சைக்காரனின் சுயசரிதை, ஒரு வயதான பூனையின், வயதான நாயின் சுயசரிதை, ஒரு பசுவின் சுயசரிதை, அல்லது ஒரு பசுவின் உள்ளக்குமுறல், அப்படி என்ற தலைப்புகள்ல வரலாம். அடுத்தபுறமாக கச அக்கத்தாக்கராய், மரம் ஒன்று பேசுகிறது, அல்லது பேனை அக்கத்தாக்கராய், பழைய பேனை ஒன்று பரண பேனை அக்கத்தாக்கராய், கடிச்சு புட்டுவக ஜீவித்த கதாவை சென்ற வருடத்துக்கு முன்னே வருடம் அது வந்தது. உடைந்த ஒரு கதிரையின் சுயசரிதை. இன்று நாம் வயசுக்கு பூசைக்கு ஜீவித்த கதாவின் விடயத்தை பார்க்கலாம். இது ஏன்ட கற்பனையில் வடிவமைத்தது, நீங்க உங்களோட கற்பனையில இதை விட நல்ல முறையில வடிவமைக்கலாம், அதுக்கு பூரண சுதந்திரம் அனுமதி உண்டு. ரைட். வயசுக்கு பூசைக்குகே வயதான பூனை ஒன்றின் ஜீவித்த கதாவை சுயசரிதை, அதுக்கு ஜீவித கதாவுன்னு சொல்லுவாங்க. இங்க ஆங்கிலத்துல பைபிளியோகிராஃபின்னு சொல்லுவாங்கன்னா ரைட் ஆரம்பிச்சிருக்கேன். பொதுவாக இந்த கட்டுரையை வந்து கைட்லைன்ஸ் தருவாங்க பிள்ளைகள். உக தலைப்புகள் அறிமுகம், அதாவது இந்த பூனை எங்கு பிறந்தது அந்த விடயம், அதுக்கு பிறகு வளர்ந்த விதம், துள்ளி குதித்த விதம், கடைசியில் வயதாகி பரிதாப கேட்பார் பார்ப்பார் அன்றி பரிதாபமாக உள்ள நிலை, வயதான நிலை. அந்த வயதான நிலையிலிருந்து தான் இந்த கட்டுரையை நான் வடிவமைச்சிருக்கிறேன். ஆரம்ப காலத்துக்கும் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் போய் வரலாம். சரி. மாதேங் சிட்டின்னே, மாதேங் வெட்டி சிட்டின்னே, கொலன்னாவ குணு வளர் துளையா, நான் இப்பொழுது வீழ்ந்திருப்பது கொலன்னாவை குப்பை தொட்டிக்குள், காந்த உகுல் அன்னட்ட பெஹ, நான் துர்நாற்றம் பொறுக்க முடியவில்லை, வாமனத்தியான்ன வகை தனுனி வாந்தியும் வருவது போன்று தோன்றியது, ஏ சமகம மாகே எஸ்பிய உனா, அத்துடன் எனது இரண்டு கண்களும் என்னை அறியாமலே அப்படி மூடப்பட்டுடு, இரண்டு கண்களும் மூடின, கண்கள் அப்படியே கண்களை மூடிட்டான், மூடிட்டு பூனை. அதுக்கப்புறம் வயதான பூனையே குளன்னாவை குப்பை தொட்டிகளை விழுந்திருக்கிறாப்புல, நாத்தம் பொறுக்க முடியல, கண்கள் அப்படியே மூடிக்கொண்டன, அதுக்கு இறந்த காலம் ஞாபகம் வரும் போல. பாப்போம். ஏ சீத்தல டிசம்பர் மாசியாய், அது குளிரான மார்கழி மாதமாகும், குளிரான டிசம்பர் மாதமாகும், பல்ல விலையான சுந்தர காமானியை வீட்டி பல்ல விலையனும் அற்புதமான இடத்தில் சாந்துனி அக்காகே, சாந்துனி அக்காவின் கே பிடுபாசு வீட்டின் பின்புறமாக மாய்பது நெமி நான் பிறந்தேன். இது அறிமுகம் பிள்ளைகளை பாருங்க. பிறந்த அந்த ஆரம்பத்தை உருவாகி கடைசிக்கு வந்த விடயத்தை, அது கடைசிக்கு வந்த வரும் வரைக்கும் உள்ள விடயங்களை நீங்க கற்பனையில உங்களுக்கு நடந்த மாதிரி யோசிச்சு எழுதணும். இரண்டாவது பந்திய நான் இப்படி ஆரம்பிச்சிருக்கிறேன். பிறந்து அப்படி இருக்கிறது இல்லையே, பெருசா என்ன வளர்ந்துடும். சினிமா திரைப்படங்கள்ல மாதிரி குயிக்கா வளர்ந்துடணும், வளர்ந்தா தான் இது முடிக்கலாம். சாந்துனி அக்கா மட்டும் கூட ஆதரே தேக்குவா, சாந்துனி அக்கா எனக்கு மிகவும் அன்பை காட்டினால், அன்பாக இருந்தால் மட்ட கிட்டி என சுரத்தல் நாமே தெபுவா, எனக்கு கிட்டி எனும் செல்ல பெயரையும் விட்டாள்,
ඒ නිසා ඒ නිවසට සුරතල් ළමයෙකි. අන්ද වීட்டுக்கு அவள் கடைக்குட்டி கடைசி பிள்ளை ஏட்டமா சுரத்தல் சதைக்கு அவளுக்கு நான் ஒரு கடைக்குட்டி வீட்டுக்கு அவள் கடைக்குட்டி அவளுக்கு நான் கடைக்குட்டி அப்படின்னு பூனை சொல்லுது. எஹி அங்கு மாயிதா சாத்துனின் ஜீவத்துணைமே நான் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன். மாமெஹி துவப்பென செல்லம் கலா நான் அங்கு ஓடி விளையாடினேன். கிரிபி புலுன் மெட்ட உடேன் மத சாரி கிரிபி பால் குடித்து புலுன் மெட்ட மத பஞ்சனை மெத்தையின் மீது இனிதாகாத்தா துயில் கொண்டேன் நித்திரை செய்தேன். மெவனி அந்த மட்ட டிக காலை அக்காத்த வீகியா இவ்வாறு எனது இவ்வாறு சில காலங்கள் கழிந்து சென்றன. அடுத்த பந்தி சாந்துனி அக்காட்ட கொழம்பு பிரதேசியன் ரெக்கி அவக் லெபுனா. சாந்துனி அக்காவுக்கு கொழும்பு பகுதியில் வேலை ஒன்று கிடைத்தது. ஏசமக அபி சியலு தெனாமெகி புஞ்சிகையா வாசேக்கலா. ஏசமக அபி சியலு தெனாமெகி புஞ்சிகேக்க வாசேக்கலா. அவளுடன் சேர்ந்து நாங்கள் அனைவரும் கொழும்பில் சிறியதொரு வீட்டில் குடி போனோம். சிறிதொரு வீட்டில் வாழ ஆரம்பித்தோம். சாந்துனி அக்கா கொடா பமாவி ராத்திரி சேவா முறைய நிமக்கிற நிவசிட்டு பெமினி மட்ட புருதுவிய. சாந்துனி அக்காவோ வேலைக்கு சென்று மிகவும் இரவாக இரவு நேரத்தில் வருவதுண்டு இரவாகி வருவதுண்டு வருவது பழக்கமாக இருந்தது. மாதேச நிகமட்டவா நொபலா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிள்ளைகளே, பல்லவல் என்ற ஒரு கிராமத்துல பிறந்து கொழும்புக்கு போயிருக்கிறாப்புல. சாந்துனி அக்கா வேலைக்கு போனதுக்கு பிறகு இந்த பூனையை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. சாந்துனி அக்காவும் டயர்டா அப்படி வந்துருவாங்க, கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு பூனை சொல்லுது. மாதேச நிக்க மாட்டவா நொபலா, என்னை சற்றேனும் நோக்காது பார்க்காது நிதியான்னு புருதுவிய. என்னை பார்க்காது கவனிக்காது படுத்துறங்குவாள். ஏ சமக திபு சுவர்ணமிய யுகிய, அவளுடன் இருந்த எனது பொற்காலம் டிக்கின் டிக்க சற்று சிறிது சிறிதாக அப்பெண் ஏச்வியான்னு பட்டங்காத்தா. அவளுடனான எனது பொற்காலம் சிறிது சிறிதாக தூரமாக சென்றது. அதாவது பொற்காலம் இல்லாம போகுது, கஷ்டகாலம் பிறக்க போகுது. துக்கின்மா அவரது கனனாவக் ஜீவ ஜீவித்தே காத்தக்கலா, துக்கத்துடன் பல வருடங்களை நான் கழித்தேன். மாதென் ஹொந்தட்ட மகாலுவியேதி மாதன் ஹொந்தின் மகாலுவி எத்த அப்படின்னு வரணும் பாருங்க. இப்பொழுது எனக்கு நன்றாக வயதாகிவிட்டது. எத்த எத்தி இல்லை எத்தன்னு வரும். மாதன் ஹொந்தட்டும மகாலுவி எத்த, நான் இப்போது வயதாகிவிட்டேன். அடுத்த பந்தியை பார்க்கலாம். தவசாக்மம ஹொந்தட்டம படுகின்னேன் வெலப்புனா. ஒரு நாள் நான் பசியால் துடிதுடித்தேன். இன் பசு பாராயினே திபுனு. அதன் பிறகு பாதையோரமாக இருந்த குணுபாந்துனின் பெமினி மாலு சுவந்த மா எஹி எதகனகியா. அப்பொழுது பாதையோரமாக இருந்த குப்பை தொட்டிக்குள் வந்த மீன் வாசனை என்னை அங்கு அழைத்து சென்றது. மாமே பாந்துன துள இத்தா அசீருவேன் எம குணு பாந்துன துளட கோஸ் ஹி திபு கேம கேவமி. நான் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த குப்பை தொட்டிக்குள்ளே இறங்கி அங்குள்ள மீனை அங்குள்ள உணவை சாப்பிட ஆரம்பித்தேன். என் பசு பீட்டத்தட்ட ஏமட்டு அப்பாசுவிய. அதன் பிறகு என்னால் அந்த குப்பை தொட்டியிலிருந்து வெளிவர முடியவில்லை. மம குணு பாந்துன துளட்ட நிதிய காத்தமி மம குணு பாந்துன துளம நிதிய காத்தமி. நான் குப்பை தொட்டிக்குள்ளே தூங்கிவிட்டேன். சுழு விழாவுக்கு பசு மினிசுன் கேபெதெனிக் மாவ குணு பாந்துன சமக குணு லோரியட்ட தமாகின கோஸ் கொலன்னாவ குணு காந்தட்ட விசிக்கலா. அப்பொழுது சிலர் என்னை குப்பை லோரிக்குள் ஏற்றி கொலன்னாவ குப்பை தொட்டியை குப்பை தொட்டிக்குள்ளே தூக்கி எறிந்தார்கள்.
එහි ආ දුර්ගන්ධය එහි ආ දුර්ගන්ධය මට ඌලන්නට බැරිවිය. අந்த குப்பை தொட்டிக்குள்ளே வந்த அந்த துர்நாற்றத்தை என்னால் பொறுக்க முடியவில்லை. මම ඇසර පිටතට බලන විට විටම තවත් කුණු කන්දරාවක් මාගේ එඟට කඩා වැටුණි. இப்பொழுது அந்த வாசனை பொறுக்க முடியவில்லை. மூடிய கண்கள் திறந்து விட்டன. மேலும் குப்பைகளை அதன் மேல் வீசுகின்றனர். அதுக்கு பிறகு என்ன நடக்குது பூனைக்கு? இப்ப கண்ணை திறந்துட்டு சுய நினைவுக்கு வந்தது பிறகு திரும்பவும் யாரோ குப்பையா அப்படி மேலாம் போட்டு இருக்கிறாங்க. அப்படி குப்பையெல்லாம் பார்த்து பார்த்து போடுறதுல கொண்டு வந்து அப்படி கொட்டி கொட்டி போவாங்க. கொலனாவில் உள்ளவங்களுக்கு தெரியும். மெவன் விபதாக் மா இரணமாக் மெவன் விபதாக்கா இரணமாக். இவ்வாறான ஒரு நிலை, இவ்வாறான ஒரு பரிதாப நிலை ஆபத்து இரணமா. இது விதிப்படி நடந்த இந்த விடயம் மேலோவ கிசிம இந்த உலகத்தில் எவருக்கும் மேலோவ லொவேன்னு வரணும். லொவே கிசிம பூசை கூட்ட ஆத்னுவேவா கியா பிரார்த்தனா கிரமி. இந்த அவல நிலை இந்த உலகத்தில் எந்த பூனைக்கும் ஏற்பட கூடாது என, இந்த அவல நிலை இந்த உலகத்தில் உள்ள எந்த பூனைக்கும் ஏற்பட கூடாது என பிரார்த்தனா கிரமேன், பிரார்த்தித்து மா வெனுவேன் இத்திரிவீ திபென, எனக்கு இன்னும் எஞ்சியுள்ள எனக்காக வேண்டி இன்னும் எஞ்சியுள்ள அவசன் ஹோராக்கி பெயர் கடைசி வினாடிகளையும் செனின் கனங்கிற கிர சிட்டிமி. திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க பிள்ளைகள. மெவான் விபத்தா கா இரணமா மெலவே கிசிம பூசை கூட்ட ஆத்மோவேவா கியா பிரார்த்தனா கிரமி. எனக்கு ஏற்பட்ட இந்த அவநிலை இந்த உலகத்தில் உள்ள எந்த பூனைக்கும் பூனைக்கும் ஏற்பட கூடாது என பிரார்த்தித்து எனக்காக இன்னும் எஞ்சியுள்ள மரணத்தை நோக்கி போகக்கூடிய எனக்காக எஞ்சியுள்ள வினாடிகளை சிறிது சிறிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இனி வாழ்றது கஷ்டம் அப்படின்னு பூனை சொல்லுது. சரி, இவ்வாறான உங்கள்ட கற்பனை வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருத்தர் ரசனை ஆளுக்கால் வித்தியாசப்பட்டவை. இது எனது ரசனைக்கு உட்பட்ட மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். நூறு சொற்களுக்குள்ள உட்படக்கூடிய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில இரண்டாம் மொழி சிங்களும் இரண்டாவது பேப்பர்ல வரக்கூடிய ஒரு கற்பனை கட்டுரையாக வடிவமைத்திருக்கின்றேன். நீங்களும் இது போன்ற கட்டுரைகளை வடிவமைத்து பயிற்சி பெற்று முயற்சி செய்து கட்டுரை எழுதி அர்த்தமுள்ள கட்டுரைகள் எழுதி ஏசித்தியில் எல்லோரும் சித்தி பெற வேண்டும் என வாழ்த்தி பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.